ஹை ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் நம்ம ஜெஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பார்த்திங்கனா, கிரெடிட் கார்டோட லிமிட்டை எப்படி வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். நார்மலாக நம்ம கிரெடிட் கார்டு வந்து வாங்குறப்போ தெரியும், டாக்குமெண்ட் எல்லாம் சப்மிட் பண்ணி வாங்குவோம். அது பார்த்திங்கன்னா நம்மளோட வருமானத்துக்கு ஏற்ற போல் நமக்கு வந்து லிமிட் செட் பண்ணி கொடுப்பாங்க. மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இந்த எஸ்பிஐ அது போல் கிரெடிட் கார்டுலலாம் பார்த்திங்கன்னா வந்து மேக்ஸிமம் நீங்கள் கேட்குறதோடையே அதிகமாக கொடுப்பாங்க. 1 lakh கூட நிறையா இடத்துல வந்து அசால்ட்டாக வந்து ஆக்டிவேட் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ அது போலலாம் வந்து பார்த்திங்கன்னா வாங்குறீங்க அப்படின்னா அதே அளவுக்கு நீங்கள் வந்து சார்ஜஸும் வந்து இயர்லி பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா ஜீரோ கமிஷன் கிரெடிட் கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு சில கிரெடிட் கார்டில் வந்து சேலரி அக்கௌண்ட்டை பேஸ் பண்ணி ஃப்ரீயாக கொடுப்பாங்க. ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா நீ எந்த ஒரு சார்ஜஸும் பே பண்ண மாட்டீங்க. பட் ஆனால் இயர்லி வந்து 500 something அதுக்கும் கம்மியாக கூட சார்ஜ் பண்ணுற கிரெடிட் கார்டெலாம் இருக்குது. ஸோ அது போல் நம்மளும் வாங்கின ஒரு கிரெடிட் கார்டு தான் வந்து இந்த பேங்க் ஆஃப் பரோடாவோட கிரெடிட் கார்டு. இதோட லிமிட் பார்த்திங்கன்னா வெறும் 25,000 தான். பட் ஆனால் இதுக்கு வந்து எந்த ஒரு சார்ஜஸ் எதுவுமே வந்து பிடிக்கல. இது பார்த்திங்கன்னா வந்து சேலரி அக்கௌண்ட்டை பேஸ் பண்ணி நமக்கு வந்து இருக்கிறதுலே மினிமம் அமௌண்ட்டாக நம்ம வந்து எடுத்தது தான் இந்த கிரெடிட் கார்டு. இப்போ இதுக்கு பார்த்திங்கன்னா வந்து ஆட்டோ அமௌண்ட்டு இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து இப்போ வந்திருக்கு. இதுவும் பார்த்திங்கன்னா வந்து May 31 வரைக்கும் தான் இந்த ஆப்ஷன் வந்து அவைலபிள் இருக்குது. ஸோ மோஸ்ட் ஆஃப் த பேங்க் ஆஃப் பரோடா கிரெடிட் கார்டுக்கு வந்து இந்த ஆஃபர் வந்து வந்திருக்கு. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட வாட்ஸ்அப்பில் வந்து ஒரு ப்ரொமோஷன் வந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா பேங்க் ஆஃப் பரோடா வந்து நமக்கு வந்திருக்கு. ஸோ வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜை பொறுத்த வரைக்கும் கிரெடிட் லிமிட் இன்க்ரீஸ்னு போட்டு 32,500 நமக்கு வந்து 25 32,500 இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள் அப்படின்ட்டு ஒரு லிங்க் ஒன்று வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு எந்த ஒரு டாக்குமெண்டேஷன் எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் நம்ம வந்து நம்ம இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கோம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஒரு ஓடிபி வரும், அதை மட்டும் என்டர் பண்ணமோ அப்படின்னா நமக்கு வந்து டைரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்க்ரீஸ் வந்து ஆகிடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத தான் பார்க்க போகிறோம். நீங்களுமே பேங்க் ஆஃப் பரோடா அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க, நீங்கள் வந்து லிமிட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும், டாக்குமெண்டேஷனாக பண்ண நேரம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து 31 May வந்து ட்ரை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்குமே வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து எந்த ஒரு பேக்லாக் எதுவுமே இல்லை அப்படின்னா இந்த மாதிரி அடிஷ்னல் ஆஃபர்ஸ் வந்து மோஸ்ட்லி கொடுக்குறாங்க. ஸோ நம்ம வந்து வாங்குறது பார்த்திங்கன்னா வந்து வாங்குறத கரெக்டாக க்ளோஸ் பண்ணிடுவோம். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ரெகுலராக யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ அதனால் யூஸ் பண்ணுவதுக்காக இந்த மாதிரி லிமிட் கொடுக்குறாங்க போல். ஸோ இப்போ கிரெடிட் லிமிட் இன்க்ரீஸுங்கிற பட்டனை நான் கிளிக் பண்ணோடனே இது பார்த்திங்கன்னா ஒரு லிங்க்கு எடுத்துகிட்டு போகுது. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பேங்க் ஆஃப் பரோடாவோட BoB ஃபினான்ஷியல் அப்படிங்கிறதுல நீங்கள் ஃபஸ்ட்டு லாகின் பண்ணிங்க. ஸோ மோஸ்ட்லி எல்லாருக்குமே வந்து கிரெடிட் கார்டு வச்சுருக்கவங்க எல்லாருக்குமே இந்த இதுக்கான லாகின் வந்து இருக்கும் ஆல்ரெடி. ஸோ ஜஸ்ட் நீங்கள் அதை மட்டும் கொடுத்து ப்ரொசீட் பண்ணிங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் வந்து ப்ரொசீட் பண்ணதுக்கப்புறமே பார்த்திங்கன்னா வந்து டைரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா புதுசாக ஒரு ஆப்ஷன் இப்போ வந்திருக்கு, கிரெடிட் லிமிட் இன்க்ரீஸ் அப்படின்ட்டு. ஸோ இப்போ நீங்கள் இங்கே பார்க்க முடியும், நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 5,748 யூஸ் பண்ணியிருக்கோம். அவைலபிள் பார்த்திங்கன்னா 19,252 தான் வந்து போட்டிருக்கு. ஸோ நம்ம அப்படியே கீழே வந்தீங்கன்னா கார்டு லிமிட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்திங்கன்னா, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி 4 buttons வந்து பிளிங்க் ஆகிட்டுருக்கும். ஸோ கார்டு லிமிட் மேனேஜ்மெண்ட்டை கிளிக் பண்ணோடனே இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும். இதில் பார்த்திங்கன்னா கிரெடிட் லிமிட் இன்க்ரீஸ் அப்படின்னு போட்டு ஒரு ஆப்ஷன் 4th இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த நியூன் போட்டு பிளிங்க் ஆகிறது பார்த்திங்கன்னா இந்த 4th பார்த்திங்கன்னா புதுசாக வந்து இந்த ஏப்ரல் லாஸ்ட் வீக்லேருந்து இந்த ஆப்ஷன் இருக்குது. ஸோ அந்த கிரெடிட் லிமிட் இன்க்ரீஸுங்கிற பட்டனை கிளிக் பண்ணோன்னே கீழே பார்க்கலாம். இவர் கரண்ட் கிரெடிட் லிமிட் வந்து பார்த்திங்கன்னா 25,000 தான். ஸோ ஆஃபர் லிமிட் கிரெடிட் லிமிட் பார்த்திங்கன்னா 32,500 வந்து இன்க்ரீஸ் ஆக போகுது, அதாவது 7,500 வந்து உயர்த்துறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ ஜஸ்ட்டு நீங்கள் வந்து இதை பார்த்துட்டு கீழே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு இந்த ஆஃபர் வந்து எப்படி தெரிய வந்ததுன்னு சொல்லி கேட்குறாங்க. நமக்கு வாட்ஸ்அப்லேருந்து தெரிய வந்ததுனால ஜஸ்ட் அதை மட்டும் நம்ம சூஸ் பண்ணிட்டு ஜென்ரேட் ஓடிபிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ண வேண்டியதான். வேறு எந்த ஒரு டாக்குமெண்டேஷனோ இல்லை வேறு எந்த ஒரு ரிவ்யூவோ எதுவுமே கிடையாது. இது ஜஸ்ட்டு நம்ம வந்து ஆல்ரெடி வாங்கிட்டு இருக்க யூஸ் பண்ணுற கிரெடிட்டெல்லாம் வந்து கரெக்டாக வித்தின் டேட்டில் க்ளோஸ் பண்ணுறதுனால மேபி இந்த ஆஃபர் வந்துச்சான்னு தெரில. பட் ஆனால் நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் நம்மகிட்ட வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து கேட்டார், ப்ரோ எனக்கு இந்த ஒரு ஆப்ஷன் 4 options காமிக்குது, நான் அப்போ கிரெடிட் லிமிட்டை வந்து கொடுக்கலாமா, எப்படி இதை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டார். அவருக்கு பார்த்திங்கன்னா வந்து 50,000 70,000 வந்து காமிச்சிருக்கு. ஸோ அவரோட ஆல்ரெடி இருக்க லிமிட் பார்த்திங்கன்னா 50, ஸோ அவருக்கு வந்து 70 போக போகுது. ஸோ நமக்கு பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு 7,500 தான் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப்புங்கிறத சூஸ் பண்ணிட்டு நான் செக் பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு ஜென்ரேட் ஓடிபியை நான் கிளிக் பண்ண போகிறேன். ஸோ ஒன்ஸ் நீங்கள் வந்து இந்த ஜென்ரேட் ஓடிபியை கிளிக் பண்ணிவிட்டு வர ஓடிபியை ப்ராப்பராக என்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து ப்ராசஸ் முடிஞ்சிருது. ஸோ இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை கிளிக் பண்ண வரைக்கும் நான் வந்து வேறு எதாவது சார்ஜஸ் வருமா இல்லைனா வேறு எதுவும் பிடிப்பாங்களா அப்படிங்கிறது பார்த்தேன், எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் நம்மளோட லிமிட்டை மட்டும் 25,000 32,500 வந்து சேஞ்ச் பண்ணுறாங்க, மற்றபடி வேறு எந்த ஒரு சேஞ்சஸுமே அவங்க பண்ணல. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நார்மலாக ஒரு கிரெடிட் கார்டு வச்சுருக்கீங்க, நீங்கள் வந்து லிமிட் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து நார்மல் டாக்குமெண்டேஷன் கார்டு வாங்குறப்போ என்னென்னலாம் நீங்கள் பண்ணீங்களோ அவ்வளோத்தையுமே திரும்ப பண்ணணும். ஸோ அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது சுலபமாக கிடையாது. பட் ஆனால் நீங்கள் இப்போ பார்த்திங்கன்னா ஜென்ரேட் ஓடிபி
கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நமக்கு வந்து ஓடிபி நம்பர் இப்போ மேலே வந்துருக்கு பார்த்திங்களா, அதை மட்டும் நான் என்டர் பண்ணாலே போதும் நமக்கு வந்து 32,500 லிமிட் வந்து இன்க்ரீஸ் ஆகிடும். அதுவும் வித்தின் ஹாஃப் அன் அவருக்குள்ளே வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிடும். ஸோ நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் சொன்னவர் கரெக்டாக எனக்கு காமன் நேரத்துலேயே வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிட்டு ப்ரோ 50,000-70,000. ஸோ அவர் சொன்னதுக்கப்புறம் தான் நானே நோட் பண்ணேன். ஸோ பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஓடிபி என்டர் பண்ணுறோம், அப்போ சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணிடலாம். ஸோ இப்போ கிளிக் பண்ணப்போ பார்த்தீங்கன்னா கங்க்ராச்சுலேஷன் யுவர் ரெக்வஸ்ட் ஃபார் ஹையர் கிரெடிட் லிமிட் ஆன் யுவர் பிஓபி கிரெடிட் கார்டு ஹேஸ் பீன் அப்ரூவ்டு. ஸோ அண்ட் இமெயில் கன்ஃபர்மிங் த கிரெடிட் இன்க்ரீஸ் ஹேஸ் பீன் சென்ட் டு யுவர் ரிஜிஸ்டர்ட் இமெயில் ஐடி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து கீழே வந்து கிளிக் த டேப் கிரெடிட் லிமிட் மேனேஜ்மெண்ட்டு செட் த டிசைட் லிமிட் ஃபார் ஈச் கார்டு கண்ட்ரோல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு இங்கே கங்க்ராச்சுலேஷன் வந்துட்டு. ஸோ நான் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா வந்து 10:51 ஆகுது. நம்ம வந்து ஒரு 15 மினிட்ஸ் கழித்து நம்ம ஃப்ரெண்டு சொன்ன மாதிரி நம்ம வந்து செக் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு லைக் நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்திங்கன்னா கங்க்ராட்ஸ்னு போட்டு கிரெடிட் லிமிட்னு வந்துட்டு, பட் ஆனால் நான் வந்து ஆல்ரெடி நான் வந்து நம்மளோட லாகின்லேயே செக் பண்ணிட்டேன். ஸோ அது பார்த்திங்கன்னா வந்து நைட்டே வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்மளோட இன்க்ரீஸ் ஆகிட்டு அரௌண்ட் 32,500 இது இன்க்ரீஸ் ஆகிட்டு. பட் ஆனால் நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் நமக்கு இந்த மாதிரி வந்து கங்க்ராட்ஸ் போட்டு மெசேஜ் வந்து வந்திருக்கு கிரெடிட் கார்டு இன்க்ரீஸ் ஆகிட்டு உங்களோட கிரெடிட் லிமிட் அப்படிங்கிறத. ஸோ நீங்களுமே வந்து பிஓபி கிரெடிட் கார்டு வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் போய் பாருங்கள். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கிரெடிட் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 26,752 காட்டுது, முன்னாடி 19,000 தான் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் கேஷ் லிமிட் பொறுத்த வரைக்கும் முன்னாடி 5,000 இருந்தது, இப்போ 6,500 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா நமக்கு எந்த ஒரு சார்ஜஸ் எதுவுமே எக்ஸ்ட்ராவாக கிடையாது. ஸோ நம்மளோட லிமிட்டை மட்டும் ஜஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கோம். அதே போல் நம்ம செக் பண்ணி பார்த்த வரைக்கும் மோஸ்ட் ஆஃப் த பிஓபி கிரெடிட் கார்டு கஸ்டமர் எல்லாருக்குமே வந்து இந்த ஆஃபர் வந்து வந்திருக்கு. எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா 31st May போட்டு இந்த ஆஃபர் வந்து வந்திருக்கு. எல்லாருமே பார்த்தீங்கன்னா 10,000-20,000-50,000 மேலே உள்ளவங்களுக்குலாம் அரௌண்ட் 25,000-30,000 வரைக்குமே வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ நீங்களுமே வந்து பிஓபி கிரெடிட் கார்டு வச்சுருக்கீங்கன்னா உங்களுக்கும் வந்திருக்காங்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை.